வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா வந்து பிஸ்னஸ் பண்ணி பார்ட்னருக்கு மூலியமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு இதனால இவருக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது அவர் ஜாதகத்தில் நிலைகள் வந்து என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவர் கொடுத்துருந்த டேட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்து பிறந்திருக்கிறாரு டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் ஏஎம் ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நாலாம் பாதம் லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் இப்போ நடக்கூடிய தசா புத்தின்னு பார்த்திங்கன்னா புதன் திசையில் சுக்கர புத்தி வந்து இப்போ ஜாதகருக்கு நடந்துகிட்ருக்கு சரி இவர் கெட்ட நிலவரத்தை வந்து பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துலேயே சந்திர பகவான் சனி பகவான் அமர்ந்திருக்காங்க லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் சுக்கர பகவான் புத பகவான் சூரிய பகவான் அமர்ந்திருக்காங்க லக்னத்துக்கு நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு வக்ரம் ஆயிருக்கிறாரு லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கார் இதுதான் அவர் ராசிக்கட்ட நிலவரம் சரி எதனால் இவருக்கு பண இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ராசி கட்டத்தில் ஆய்வு பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து வக்கரம் பெற்றுருக்கிறாரு அதுக்கப்புறம் நடக்கூடிய தசாபுத்தின்னு பார்க்கும்போது புதன் திசை அந்த புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா சுயசாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்தர பகவானும் வந்து பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது சந்தனனுக்கு வந்து இருநிலைகள் உண்டு அதாவது தேய்பிறை சந்தன்னா வளர்பிறை சந்தனான்னு வந்து நம்ம பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பனிரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறதுனால இது வந்து தேய்பிரை சந்திரன் அப்போ கடுமையான ஒரு பாவரா இந்த சந்திரன் வந்து செயல்படுவார் அப்படிங்கிறது தெரியுது லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க அப்போ வந்து தேய்பிரை சந்திரன் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து பண இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ராசி கட்டத்தை நம்ம டிகிரி வேறையே பிரித்து கேபி தேவசார ஜோதிட முறையில் வந்து ஒரு ஆய்வு பண்ணுவோம் சுக்கரன் வந்து லக்ன பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் பதினொன்னாம் பாவத்துக்கும் வந்து உப நட்சத்திரமாக வந்திருக்கிறார் தொடர்பு வழியாக பார்த்தீங்கன்னா ஆறு பத்து பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்றது ஒரு சிறப்பு நாள் அங்கே பன்னெண்டாம் பாவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கும்போது ஜாதகருக்கு இயற்கையிலேயே வந்து சொந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு ஈடுபாடு இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரி பண விஷயம்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய தொடர்பை வந்து பார்த்துக்கலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டாம் பாவங்கிற ஒரு சூனிய பாவத்தில் போய் மாற்றுறார் அதாவது தும்ப கேந்திரத்தை வந்து தொடர்பு கொள்வது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஒரு பார்வை பார்க்குறோம் சனி பகவான் வந்து ஆறு பனிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது தொழில் வகையில் வந்து ஜாதகருக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது வந்து கிரக தொடர்பு வந்து தெளிவாக தெரியுது தசாபுத்திகள் வந்து லைட்டாக சப்போர்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து தொழில் மூலியமாகவும் பணம் மூலியமாகவும் வந்து இவருக்கு ஒரு இழப்பீடு ஏற்படுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது சரி இப்போ நம்ம நடக்கூடிய தசாபுத்திக்கு வருவோம் புத பகவான் பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு உப நட்சத்திரமாக வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்து எட்டாம் பாவ உப நட்சத்திரமான ராகு மேலே உட்காந்து தொடர்பு வழியாக அஞ்சு எட்டாம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்கிறார் இது வந்து தசாபுத்தி இந்த மாதிரி அமைப்பில் போகும்போது இவங்க வந்து ஏமாந்து போகிறதுக்கு இந்த அமைப்பு அதாவது அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்புகள் அதாவது ஏமாந்து போகிறதும் இந்த அமைப்பு தான் அடுத்த வீட்டில் ஏமாத்துறதும் இந்த அமைப்பு தான் அப்போ தசா புத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து அடுத்து வீட்டில் ஏமாத்துவாங்க தசா புத்தி இவங்களுக்கு வீழ்ச்சியாக போகும்போது இவங்க அடுத்த வீக்கிட்ட ஏமாந்து போவாங்க இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து ரெண்டாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வந்திருக்கிறார் தொடர்பு தொடர்புகளே பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்றாம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்கிறார் என்றைக்குமே ஒரு பாவத்துக்கு வந்து சந்திரன் மட்டும் உபநட்சத்திரமாக அந்த பாவம் வந்து நிலையற்ற தன்மையை கொடுத்துரும் அதாவது திசாநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் வந்து தொடர்பு கொள்கிற அஞ்சு எட்டாம் பாவத்தை தான் வந்து சந்திர பகவான் மெயினாக இயக்குவார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பணத்தை வந்து இவர் இழப்பார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்துக்கும் வந்து சந்திரன் உப நட்சத்திரமாக வந்து அந்த புதனுடைய அஞ்சு எட்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இவர் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய நபர்கிட்டையும் பார்ட்னருக்கிட்டேயுமே பணத்தை வந்து ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு விதி கொடுப்பன இப்படி அமைஞ்சு மதிங்கிற தசாவுத்தி நடப்புக்கு வந்ததனால இந்த ஜாதகருக்கு ஏற்பட்ட இந்த பண இழப்பை தடுக்க முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லி இதோட என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்ற நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்